வணக்கங்களே வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா நான் அந்த அவங்களோட காரி ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சயுதா அதுக்கப்புறம் விஷ்ணுகாந்த் இவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னடா சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுதா விஷ்ணுகாந்தை பிரிஞ்சு சில மாதங்கள் தான் ஆகுது ஆனால் நம்ம சம்யுதா டைவர்ஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா சம்யுதா இப்போ தான் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிச்சு அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க இவங்களை தொடர்ந்து எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி சம்யுதா என்ன என்ன பண்ணாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் அந்த அதிகங்களை வாங்க வீடியோ கொள்ளலாம் சமயுதா இவங்களை பற்றி சொல்லி ஆகணும் யூடியூப்பில் தான் இவங்க ட்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் ரீல்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட் லீமு இது போல விஷயங்களில் தான் இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைச்சிது குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா நிறை மாத நிலைவேவாக இந்த வெப் சீரிஸில் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகையாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜீ தமிழில் வர சீரியல்லையும் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து வந்து சேர்ந்து நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் ஓரிரு மாதங்கள்லேயே இவங்க உள்ள கருத்து வேறுபாடு அதாவது இவங்க வந்து ஆல்ரெடி வந்து லவ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து விஷ்ணுகாந்த் வந்து சண்டை போகிறாரு அப்படிங்கிற மாதிரியில் நிறையா பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க சரி பிரிஞ்சு வாழ்கிறாங்களே கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தா இவங்கள பற்றி இவங்களும் இவரை பற்றி அவங்களும் ரொம்ப மோசமாக பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தை வந்து ஒரு ஓப்பன் டாக ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாங்க விஷ்ணுகாந்த் பார்த்திங்கன்னா என்னை வந்து செக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக கொடுத்தாரு அதனால தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க என்னென்ன அந்தரங்க விஷயம் இருக்கும் அதை ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் எல்லாரும் சம்யுதா தான் தப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொன்னாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோவெலாம் எல்லாத்தையும் லீக் பண்ணார் நம்மளோட விஷ்ணுகாந்த் விஷ்ணுகாந்த் மேலையும் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தப்பு இருக்கு சயுதா மேலையும் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மக்கள் எல்லாருமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டாலே மூணாவது மனுஷன் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தாலே அது பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் அதில் வந்து முக்கியமான பிரச்சனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி தாங்க ரவி வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத நிலைவேவா இந்த வெப்சீரிஸில் உள்ள நடிக்கிறங்க இவங்க ரெண்டு ஆல்ரெடியே வந்து லவ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து நம்ம விஷ்ணுகாந்துக்கிட்ட மறைச்சிருக்காங்க விஷ்ணுகாந்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நபர்கள் சொன்னாங்க சம்யுதா வந்து இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னாங்க விஷ்ணுகாந்த் வந்து அவர் ஆதாரமாக நிறையா விஷயம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சரி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அமைதியாகிட்டாங்க சம்யுதா ஆரம்பத்தில் என்னை யாருமே எந்த ஒரு சேனலுமே இன்டர்வியூ கூப்பிடாதீங்க நீ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து விஷ்ணுகாந்த் ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஒவ்வொரு ஆடியோவாக ரிலீஸ் பண்ணும்போது சம்யுதா அவங்களாவே ஒவ்வொரு சேனலுக்காக போய்ட்டு இன்டர்வியூ கொடுத்து அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தனிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சரி இவங்க தனிமையாக வாழ்கிறாங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது சீரியலில் நடிக்க போகிறாங்க வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த விஷ்ணுகாந்த் இருக்கார் பாருங்க அவர் நோஸ் கட் பண்ணணும் அப்படிங்க முடிவெடுத்து சம்யுதா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கார் நீங்கள் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க என்னம்மா இப்போதான் டைவர்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாவது நீங்கள் அதில் வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு நினச்சா இவ்வளோ சூப்பரான கார் வாங்கி ஜாலியாக இருக்கீங்களே உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டுருக்காங்க சமயத்தை காரை வாங்கினதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலங்க டச் பண்ணி ஆள் கொடுத்தாங்க இப்போ டாடா